हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू मई चैनल। इनकी नम्बर क्रिएटिव चैनल न्यू मॉडल रे विधान बास्केट एपी पिन्न पाकपो रेस्कटे मादिता पिन्व आना और चिना चेंज पड़ी रेडला वह ना मातर इतट कलर बेगिया इतनी व्रिच इतक नम्बर स्टाड वोचना इतमी और बास्केट नमक वो अस्केट इत पक कईपड़ी वोचना और नार्मल मार्केट बेग मे नमक मारी उ पांग स्पेस नरवे इतक पाक பழம் வளையல் பூ இதெல்லாம் வச்சு தாம்பூலம் பை மாதிரி நீங்க கொடுக்கலாம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா தாம்பூலம் வச்சு கொடுக்கறதுக்காகவே ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்கேன். இது ட்ரே மாதிரியும் நல்லா அகலமாக இருக்கும், ஒரு குட்டி பூஜா பேஸ்கெட் மாதிரியும் இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு. இந்த பேஸ்கெட்டுக்கு நீங்கள் இந்த இடத்துல ஹேண்டில் வச்சிங்கன்னா நார்மலாக ஒரு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போவீங்க இல்லையா, அந்த மாதிரி பேஸ்கெட் மாதிரி மாறிடும். இதே மாதிரி பெரிய பேஸ்கெட் எப்படி பின்றதுன்ட்டு இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த பாஸ்கெட் பின்றதுக்கு மொத்தம் 6 ஒயர், ஒரு ஒரு ஒயரும் 2 அடி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, கட் பண்ண இந்த 6 ஒயரையும் 2 2 எடுத்து நம்ம பாக்ஸ்ல போட போறோம். ஃபர்ஸ்ட் 2 ஒயர் எடுத்துக்கேன், இந்த மாதிரி சரிசமமா மடிச்சிருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் லூப்ல ரைட் ஹேண்ட் லூப்பா இப்படி போடணும். பின் பக்கம் சுத்தி வருது இல்லையா அந்த ஒயர், இதை எடுத்து இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த ஒயர் இதுவுமே பின் பக்கம் சுத்தி வரும். இந்த ஒயர் எடுத்து இந்த லூப்ல போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதுதான் பாக்ஸ் நாட். இப்போ நாட் போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும். அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. இந்த ஒயர் பெருசாக இருக்குது இல்லையா, இதை இப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி எடுத்து இந்த மாதிரி நாட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சரியாக இருக்குது. இப்போ இதே மாதிரி இந்த ஒயரை செக் பண்ணணும். இந்த ஒயர் பெருசாக இருக்குது, பெருசாக இருக்கிற பக்கத்தை இப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி எடுத்து இந்த மாதிரி நாட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாட் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. இதே மாதிரி கட் பண்ண 6 ஒயரையும் 2 2 எடுத்து நம்ம பாக்ஸ் நாட் போட்டோன்னா மொத்தம் 3 நாட் நமக்கு கிடைக்கும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 3 நாட்டையும் ரவுண்ட் ஷேப்பில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஒரு நாட் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு இந்த 2 நாட்டை இப்படி பக்கத்தில் பக்கத்தில் வைக்கிறேன். வைக்கும்போது இங்கே மேலே கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். ஓகே, இப்போது இங்கே ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு இந்த 2 நாட்டுக்கு இடையில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது பாருங்கள். இதுக்கு இடையில 3வது நாட்டை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, இந்த ஒயரில் தான் நாட்டை ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த நாட்டில் ஏதாவது ஒரு ஒயரை வச்சு இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இங்கே ஒரு நாட் போட்டாச்சு. இப்போது 6வது நாட் நம்ம போட போகிறோம். ஃபர்ஸ்ட் நாட்டில் இருக்கிற ஒரு ஒயர், கடைசி நாட்டில் இருக்கிற ஒரு ஒயர், இதை எடுத்து இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். இப்போ 3 நாட்டை நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணதில் மொத்தம் 6 நாட் கிடச்சிருக்கும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரைட் சைடு இங்கே கிராஸ் ஆகுது இல்லையா, இங்கே ஒரு நாட் போட போகிறோம். லெஃப்ட் சைடு கிராஸ் ஆகுது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ரைட் சைடு போட்டுக்கலாம். உன்னோட ஒன்று கிராஸ் ஆகிற ஒயரை பிடிச்சி நாட் போடுறோம், அவ்வளோதான். ரைட் சைடு இங்கே ஒரு நாட் போட்டாச்சு. இதுக்கு நேர் ஆப்போசிட் சைடு லெஃப்ட் சைடு இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். ரெண்டு பக்கத்துலேயும் ஒரு ஒரு நாட் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், கண்ணு மாதிரி நமக்கு வந்திருக்கும். இப்போ மேல் பக்கத்தில் 6 ஒயர், கீழ் பக்கத்தில் 6 ஒயர் இருக்கும். இந்த ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும், இந்த ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். ஓகேவா, மேல் பக்கம் போகிற ஒயரில் மட்டும் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். ரன்னிங் ஒயருக்கு மெஷர்மெண்ட் இல்லை. லெஃப்ட் சைடு ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும், அதில் மேல் பக்கம் போகுது இல்லையா, அதே அளவுக்கு ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து விடுறேன். விட்டுட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நாட் போடுறேன். இப்போ இங்கே ஃபஸ்ட் நாட் போட்டாச்சு. இதே மாதிரி கடைசி இந்த 6வது ஒயர் வரைக்கும் நாட் போடணும். ஓகேவா, இந்த பேஸ்கெட்டோட ஹைட் ஃபுல்லாக நம்ம 7 ரவுண்டு வரைக்கும் பின்ன போகிறோம். இந்த 7 ரவுண்டும் சேம் இதே மாதிரி தான் பின்னணும். பிகினருக்காக ஒரு 2 ரவுண்டு வரைக்கும் பின்றதை நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பக்கத்தில் நம்ம 6 நாட் பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணணும். மேல் பக்கம் போகுது இல்லையா, அதே அளவுக்கு இந்த ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த பக்கம் பின்ன மாதிரி ஆப்போசிட் சைடு பின்ன போகிறோம். இப்படி திருப்பிக்கலாம்.
இப்போ இந்த பக்கம் திருப்பி பார்த்தோம்னா மேல் பக்கத்துல நமக்கு மொத்தம் 8 வயர் போகும். இப்போ மேல் பக்கம் போற இந்த 8 வயர்லயும் நம்ம ரன்னிங் வயர் வச்சு பின்ன போறோம். இந்த ஒரு நாட்ல 2 வயர் போகும். இங்க ஒரு நாட்ல 2 வயர் போகும். இதுதான் அடையாளம். மேல் பக்கம் போற வயர்ல மட்டும் தான் ரன்னிங் வயர் வச்சு பின்னணும். ஓகேவா? இப்போ மறுபடியும் ரன்னிங் வயர் எடுத்துக்கேன். எடுத்து இங்க லெஃப்ட் சைடு போடு பாருங்க. இதே அளவுக்கு இந்த ரன்னிங் வயரை அளந்து விடுறேன். விட்டுட்டு இதே வயர்ல இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போடுறேன். ஓகே, இங்கே ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. இதே மாதிரி இந்த 8வது ஒயர் வரைக்கும் நாட் போடணும். ரைட் சைட்லேயும் ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். அதில் மேல் பக்கம் போகிற ஒயர் வரைக்கும் தான் நாட் போடணும். ஓகேவா? ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் நாட் போட போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ இந்த பக்கத்தில் நம்ம மொத்தம் 8 நாட் போட்டாச்சு. போட்டுட்டு ரைட் சைடு போகுது இல்லையா, அதே அளவுக்கு இந்த ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணிடுங்க. இப்போது ரன்னிங் ஒயர் வச்சு ரெண்டு பக்கத்துலேயும் ஒரு ஒரு வருஷம் நம்ம பின்னி முடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ இதே மாதிரி ரெண்டாவது வருஷம் பின்ன போகிறோம். இப்போ மேல் பக்கத்தில் 8 ஒயர், கீழ் பக்கத்தில் 8 ஒயர் போகும். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் பாருங்கள், ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். இதுதான் அடையாளம். ஓகேவா? இப்போ மேல் பக்கம் போகிற அளவுக்கு ரன்னிங் ஒயரை அளந்து விடுறேன். விட்டுட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நாட் போடுறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நாட் போட்டாச்சு. இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுகிட்டே வரணும். ரைட் சைட்லேயும் ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். அதில் மேல் பக்கம் போகிற ஒயரோட ஸ்டாப் பண்ணிடணும். இப்போது இந்த பக்கம் பின்னுறதையும் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக இந்த ரன்னிங் ஒயர் வச்சு பின்னுறோம். அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த பக்கத்தில் 8 நாட் போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சுட்டு மேல் பக்கம் போகுது இல்லையா, அதே அளவுக்கு இந்த ரன்னிங் ஒயர்லேருந்து கட் பண்ணிடுறேன். இப்போது ரெண்டாவது வரிசையில் 8 நாட் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைடு பின்ன போகிறோம். இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு இந்த பக்கத்தில் நம்ம 10 நாட் போட போகிறோம். இப்போ மேல் பக்கம் பார்த்திங்கன்னா 10 ஒயர் போகும். ஸோ இந்த 10 ஒயர்லேயும் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். இப்போது ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். இப்போது லெஃப்ட் சைடு போகுது இல்லையா, அதே அளவுக்கு இந்த ரன்னிங் ஒயர் அளந்து விடுறேன். ஒரு நாட்டில் 2 ஒயர் போகுது பாருங்கள். அதில் மேல் பக்கம் போகிற ஒயரில் நாட் போடுறேன். பிகினருக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதனால தான் இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுகிட்டே வரணும். ரைட் சைட்லேயும் ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். அதில் மேல் பக்கம் போகுது இல்லையா, அதோடு ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ இந்த பக்கத்தில் 10 நாட் போடணும். இன்னும் 5 நாட் போடுறத நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இப்போ 10 நாட் போட்டாச்சு. போட்டுட்டு மேல் பக்கம் போகுது இல்லையா, அதே அளவுக்கு இந்த ரன்னிங் ஒயர்லேருந்து கட் பண்ணுறேன். இப்போ ரெண்டு பக்கத்துலேயும் ரெண்டு வருஷம் நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து மூணாவது வருஷம் பின்ன போகிறோம். ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷம் பின்னோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் இந்த மூணாவது வருஷையும் நம்ம பின்ன போகிறோம். லெஃப்ட் சைடு பாருங்கள், ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். ரைட் சைட்லேயும் ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். அதில் மேல் பக்கம் போகிற ஒயரில் மட்டும்தான் நாட் போடணும். இப்போ லெஃப்ட் சைடு போகிற அளவுக்கு ரன்னிங் ஒயர் அளந்து விடுறேன். விட்டுட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நாட் போடுறேன். ஒரு ஒரு வருஷம் பின்ன பின்ன ரெண்டு ஒயராக நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ இந்த பக்கத்தில் நம்ம 10 ஒயர் போகுது. ஸோ 10 ஒயரில் நாட் போடுவோம். இதே மாதிரி ஆப்போசிட் சைடு திருப்பி பின்னும் போது மொத்தம் 12 ஒயர் இருக்கும். இப்போ இந்த வருஷம் பின்னுறோம் இல்லையா, இதோட சேர்த்து நமக்கு 12 ஒயர் போகும். ஆப்போசிட் சைடில் நம்ம 12 நாட் போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். அந்த எண்டு வரைக்கும் பின்னுறதை நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இந்த பேஸ்கெட்டோட ஹைட் ஃபுல்லாக நம்ம 7 ரவுண்டு வரைக்கும் பின்ன போகிறோன்னு சொன்னேன் இல்லையா, 3 ரவுண்டு மட்டும் பின்னி காமிக்கிறேன். சேம் இதே மாதிரி தான் இன்னும் 4 ரவுண்டும் பின்னணும். ஓகேவா? இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு போகுது இல்லையா, அதே அளவுக்கு ரன்னிங் ஒயர்லேருந்து கட் பண்ணுறேன். இப்போ இந்த பக்கம் 10 நாட் போட்டாச்சு. இப்போ இந்த பக்கத்தில் நம்ம மூணாவது வருஷம் பின்ன போகிறோம். இந்த பக்கம் பாருங்கள், மேல் பக்கத்தில் நமக்கு 12 ஒயர் போகும். இப்போ 12 ஒயர்லேயும் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட போகிறோம். லெஃப்ட் சைடு போகுது இல்லையா, அதே அளவுக்கு ரன்னிங் ஒயர் அளந்து விடுறேன். விட்டுட்டு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நாட் போடுறேன். லெஃப்ட் சைடு பாருங்கள், ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். அதில் மேல் பக்கம் போகுது இல்லையா, அந்தலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்.
இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். நாட் போட்டுட்டு ரைட் சைடு போகுது இல்லையா, அதே அளவுக்கு ரன்னிங் ஒயர்லேருந்து கட் பண்ணணும். இந்த மூணாவது ரவுண்டு பீனி முடிச்சுட்டு நாலாவது ரவுண்டு பீனணும். சேம் இதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் தனித்தனியாக ரன்னிங் ஒயர் வச்சு பீனணும். இப்போ அந்த எண்டு வரைக்கும் பீன்றதை நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலில் வர நியூ ஐடியா பேஸ்கெட்டுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் நிறைய புதுவிதமான குடைகள் வீடியோஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ ரைட் சைடு மேல் பக்கம் போகுது இல்லையா, அதே அளவுக்கு இந்த ரன்னிங் ஒயர்லேருந்து கட் பண்ணுறேன். இப்போ மூணு ரவுண்டு கிளியராக பின்னி காமிச்சிருக்கேன் இல்லையா, சேம் இதே மாதிரி இன்னும் நாலு ரவுண்டு பின்னணும். இந்த பேஸ்கெட்டோட ஹைட் ஃபுல்லாக மொத்தம் ஏழு ரவுண்டு பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த பேஸ்கெட் நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து இந்த குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா, இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட போகிறோம். இந்த ரெண்டாவது அந்த ரவுண்ட்லேருந்தே சொருக ஆரம்பிச்சுருங்க. எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயரையும் உள்ளுக்குள்ளே சொருகிருங்க. சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த பேஸ்கெட்டுக்கு நீங்கள் ஸ்டாண்டு வச்சிங்கன்னா ஒரு பூஜா பேஸ்கெட் மாதிரி இருக்கும். இது ஒரு மார்க்கெட் பேக் மாதிரி வேணும்னா இந்த பக்கத்தில் நீங்கள் ஹேண்டில் வைக்கணும். இப்போ இந்த ஒயிட் கலர் பேஸ்கெட்டுக்கு பாருங்கள், ஹேண்டிலும் வச்சு பார்டர் டிசைனும் கொடுத்துருக்கேன். டேப் கூட பின்னி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்டர் டிசைன் கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த பேஸ்கெட்லேயும் பார்டர் டிசைன் கொடுத்துருக்கேன். டேப் பேஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் இதுக்கான வீடியோ இருக்குது, பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஸ்கெட்டுக்கு ஹேண்டில் வந்துட்டு ரெண்டரை அடியில் ரெண்டு ஒயர் எடுத்து உருட்டு கை இப்படி பின்னிக்கோங்க. இந்த உருட்டு கை இப்படி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுக்குறேன். இப்போ அடுத்து இந்த பேஸ்கெட்டுக்கு ஸ்டாண்டு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஸ்டாண்டு பின்னுறதுக்கு மொத்தம் எட்டு ஒயர், ஒரு ஒரு ஒயரும் ரெண்டு அடி கட் பண்ணிக்கோங்க. ஒன்றே முக்கால் அடி ஒயர் எடுத்தால் கூட போதும், ஆனால் பிகினருக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் சொல்லியிருக்கேன். பேஸில் இங்கே ஆறு நாட் போட்டோம் இல்லையா, இந்த ஆறு நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் தான் இந்த எட்டு ஒயரை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ட்ரையாங்கிள் மாதிரி ரெண்டு ஹோல் இருக்கும், அந்த ஹோலில் வந்துட்டு இந்த ஒயரை ஜாயின் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த ஹோலில் இப்படி விடுறேன், விட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே இருக்கு இல்லையா, இந்த ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கணும். இப்போ இந்த ரெண்டு பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் சரிசமமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ஒரு நாட் போடணும். நாட் போடும்போது இந்த பேஸ்கெட்டோட வாய்ப்பகுதி இருக்கு இல்லையா, அது நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். நாட்டு லூஸ் இல்லாமல் நல்லா டைட்டாக வந்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு, அடுத்து ரெண்டாவது ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். இந்த நாட்டு இருக்கு இல்லையா, இதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஹோலில் இப்படி விட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஹோல் வழியாக வெளியே எடுக்கணும். பக்கத்துலேயே ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோலில் விடக்கூடாது. இந்த ஆறு நாட்டு இருக்குது பாருங்கள், இந்த ஆறு நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக தான் இந்த ஒயர்ஸை ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு நாட் போடுறேன். இப்போ ரெண்டாவது ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு, அடுத்து மூணாவது ஒயரை ஜாயின் பண்ணுறோம். இதே ஹோல்லையே இப்படி விட்டு இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஹோல் வழியாக இப்படி வெளியே எடுக்கணும். இப்போ இந்த ரெண்டு பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் சரி சமமாக வச்சுட்டு இங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் எட்டு ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்ச பேஸ்கெட் பார்த்திங்கன்னா நிறைய மாடல்ஸில் போட்டிருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய குடைகள்லாம் கூட போட்டிருக்கேன். இந்த குடைகள்லாம் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பூஜா பேஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட் பிளேலிஸ்ட்லையும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஒரு பேஸ்கெட்லேயும் ஒரு ஒரு மாடலில் அந்த ஸ்டாண்டை வந்துட்டு பின்னியிருப்பேன். இப்போது நாலாவது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். இப்போது அஞ்சாவது ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். இந்த நாலாவது ஒயரை ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதே ஹோலில் இப்படி விட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக வெளியே எடுக்கணும். இங்கே மேல் பக்கத்தில் பாருங்கள், ட்ரையாங்கிள் மாதிரி இந்த ஹோல் இருக்கும், இந்த ஹோலில் விடக்கூடாது. இதுக்கு கீழே இருக்கு இல்லையா ஸ்கொயர் மாதிரி, இந்த ஹோல் வழியாக தான் இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கணும். இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போடுறேன். ஓகே, இப்போ அஞ்சு ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஆறாவது ஒயரை ஜாயின் பண்ணுறோம். இந்த அஞ்சாவது ஒயரை ஜாயின் பண்ண இல்லையா, இதே ஹோல் வழியாக இப்படி உள் பக்கமாக விடணும். விட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக இப்படி வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்துகிட்டு ஒயர் அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டதுக்கு அப்புறம் கூட அப் அண்ட் டவுன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நாட் போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க.
இப்போ 6 வயரை நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு அடுத்து 7வது வயரை ஜாயின் பண்றோம் 6வது வயரை ஜாயின் பண்ணோம் இல்லையா அதே ஹோல் வழியா இப்படி விட்டு அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஹோல் வழியா இப்படி வெளி பக்கமா எடுக்கணும் அப் அண்ட் டவுன் இல்லாம இந்த ரெண்டு பக்கத்து வயரையும் வெச்சுக்கோங்க வெச்சிட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு நாட் போடணும் நாட் போட்டதுக்கு அப்புறமும் அப் அண்ட் டவுன் கரெக்டா இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க இப்போ கடைசியா 8வது வயரை நம்ம ஜாயின் பண்ண போறோம் 6வது வயரை ஜாயின் பண்ணோம் இல்லையா அதே ஹோல்ல இடி உள்ளுக்குள்ள விடணும் விட்டுட்டு அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஹோல் வழியா வெளியே எடுக்கணும் அந்த ஃபர்ஸ்ட் வயரை ஜாயின் பண்ணும் பாருங்க அந்த ஹோல் வழியா இப்படி வெளி பக்கமா எடுக்கறேன் வெளி பக்கமா எடுத்துட்டு இந்த வயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாம வெச்சுக்கலாம் வெச்சிட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம் ओके फ्रेंड्स इप्पा कट पन्ना एट्टु वायरियों इन्दा माद्री जाइन पन्नी मुड़िच्चाच्चु अडुत्तु नाम एन्ना पन्ना पोरोना उन्नोड उन्नु क्रॉस आगुर इन्दा वायर्स एल्लाम पुडिच्चु नाम क्रॉस नॉट पोड़ पोरोम இந்த இடத்துல ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா இந்த ரெண்டு ஒயரையும் பிடிச்சி இங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம் இதே மாதிரி இந்த எட்டு நாட்லேயும் ரெண்டு ரெண்டு ஒயர் போகும் ரெண்டு ரெண்டு ஒயரும் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும் அந்த ஒயரை பிடிச்சி சுற்றி நாட் போடணும் இது வந்துட்டு ரெண்டாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டில் நம்ம சுற்றி எட்டு நாட் போடுவோம் இப்போ ரெண்டு நாட் போட்டிருக்கேன் இப்போ பக்கத்துலேயே பாருங்கள் இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையில ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இதை பிடிச்சி ஒரு நாட் போடுறேன் ओके फ्रेंड्स इप्पा मूनु नाट पोट्टु काम्चिरुक्केन इल्लैया इदे माद्री सुत्ती वंदुट्टु फुल्ला एट्टु नाट पोडणुम रेंडावदु राउंड फुल्ला पोट्टु मुडिच्चिट्टु पार्क्कलाम इप्पो रेंडावदु राउंड नम्म कंप्लीट पण्णियाच्चु इप्पा अडुत्तु रनिंग वायर वच्चु नम्म पिन्ना पोरोम इंद ओरु ओरु नाट्लियुम रेंडु रेंडु वायर पोगुदु इल्लैया इंद रेंडु रेंडु वायरलियुम तनित्तनिया नम्म रनिंग वायर वच्चु पिन्ना पोरोम इंद रनिंग वायर लेफ्ट सैडु कुट्टिया विट्टुरुंग विट्टुट्टु इंद इडत्तुल फर्स्ट नाट पोडुरेन एंग इरुंदु वेणालुम स्टार्ट पण्णलाम இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு இப்போ இதே நாட்லயே இன்னொரு வயர் போகுது இல்லையா இதுல ஒரு நாட் போடுறேன் இப்போ அடுத்து பாருங்க இந்த ஒரு நாட்ல ரெண்டு வயர் போகும் இந்த ரெண்டு வயர்லயும் தனித்தனியா நாட் போடணும் ஓகே फ्रेंड्स மூணாவது ரவுண்ட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் இல்லையா இந்த மூணாவது ரவுண்ட்ல மொத்தம் நம்ம 16 நாட் போடுவோம் இந்த ரவுண்ட் ஃபுல்லா பின்னி முடிச்சிட்டு ஆரம்பிச்ச இடத்தையும் முடிச்ச இடத்தையும் லேடர் நாட் போடுவோம் லேடர் நாட் போட்டுட்டு இதே மாதிரி ரெண்டாவது ரவுண்டை நம்ம ஆரம்பிக்கணும் ஓகேவா இப்போ இந்த மூணாவது ரவுண்டை ஃபுல்லா பின்னி முடிச்சிட்டு பார்க்கலாம் இப்போ மூணாவது ரவுண்டை ஃபுல்லா 18 நாட் போட்டு முடிச்சிட்டேன் இப்போ ஆரம்பிச்ச இடத்தையும் முடிச்ச இடத்தையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போறோம் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா இந்த நாட்ல இருக்கிற வயர் கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும் இப்படி மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணணும் இந்த அளவுக்கு லூப் இருக்கணும் இந்த ரன்னிங் வயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிக்கணும் இந்த ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் மடிச்சுக்கோங்க அப்போ தான் சரியாக இருக்கும் மடித்து இப்போ லூஸ் பண்ணோம் இல்லையா இந்த லூப்புக்குள்ளே இப்படி விடணும் விட்டுட்டு இதே நாட்லேயும் மேல் பக்கம் போது பாருங்கள் இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும் ஃபஸ்ட்டு மேலே போகிற ஒயரை பிடிச்சிடுங்க அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சிடுங்க நாட்டு டைட் ஆயிரும் இப்போ ஆரம்பித்த இடத்தையும் முடித்த இடத்தையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு அடுத்து இதே ரன்னிங் ஒயர் வச்சு ரெண்டாவது ரவுண்டு நம்ம பின்ன போகிறோம் எங்கே லேடர் நாட் போட்டோமோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு நாலாவது ரவுண்டு பின்ன ஆரம்பித்தாச்சு இதே மாதிரி ஒரு ஒரு ஒயர்லேயும் சுற்றி நாட் போட்டு வரணும் நாட் போட்டு வந்துட்டு ஆரம்பித்த இடத்தையும் முடித்த இடத்தையும் லேடர் நாட் போட்டுட்டு மூணாவது ரவுண்டு ஆரம்பிக்கணும் ரன்னிங் ஒயர் வச்சு மூணு ரவுண்டு வரைக்கும் நம்ம பின்ன போகிறோம் இப்போ பிகினருக்காக இன்னும் ஒரு முறை லேடர் நாட் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம் இப்போ ரெண்டாவது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டேன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி சுற்றி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு இப்போ ஆரம்பித்த இடம் முடிச்ச இடமும் பாருங்கள் இந்த மாதிரி லூஸாக இருக்கும் இதை லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா இந்த நாட்டில் இருக்கிற ஒயர் இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும் இப்படி மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணணும் இந்த அளவுக்கு லூப் இருக்கணும் ஓகேவா ஒரு ஒரு இன்ச் வரைக்கும் இருந்தால் போதும் இப்போ ரன்னிங் ஒயரை இப்படி லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடித்து இந்த லூப்பில் இப்படி போடணும் இப்போ இதே நாட்டிலேயே மேலே போகுது இல்லையா இந்த ஒயரை இந்த லூப்பில் போடணும் ஃபஸ்ட்டு மேலே போகிற ஒயரை பிடிச்சிடுங்க அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சிடுங்க நாட்டு டைட் ஆயிரும் இப்போ ரெண்டாவது ரவுண்டு பின்னி முடிச்சாச்சு இதே ரன்னிங் ஒயர் வச்சு மூணாவது ரவுண்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு பின்னோம் இல்லையா சேம் அதே மாதிரி தான் இந்த தேர்ட் ரவுண்டும் பின்னணும் இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி நாட் போடணும் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பித்த இடத்தையும் முடித்த இடத்தையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும் இப்போ மூணு ரவுண்டு ரன்னிங் ஒயர் வச்சு பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும்
இப்போ இது ரொம்ப குட்டி பேஸ்கெட் அப்படின்றதுனால மூணு ரவுண்டே போதும். இப்போது அடுத்து இந்த எல்லா ஒயர்ஸையும் உள்ளுக்குள்ளே சொருகி விடலாம். இது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே சொருகி விடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்படி டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு இந்த எல்லா ஒயர்ஸையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயரை அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து சொருகணும். ஃபஸ்ட்டு ரெண்டு நாட்டு விட்டுட்டு மூணாவது நாட்டிலேருந்து சொருகுங்க. அப்போ தான் அந்த கடைசியாக பின்ன ரவுண்ட் வந்துட்டு உள்ளுக்குள்ளே மடிஞ்சு வரும். இப்போ இந்த ஒயரையும் பாருங்கள், மூணாவது நாட்டிலேருந்து சொருகிறேன். ரெண்டு நாட்குள்ளே மட்டும்தான் இந்த ஒயர்ஸை சொருக முடியும், அதுக்கு மேலே நம்மளால் சொருகவும் முடியாது. இந்த ஸ்டாண்ட்லேயே மொத்தம் அஞ்சு ரவுண்டு வரைக்கும் தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒயர்ஸை எப்படி சொருகி விடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சுட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க, லூஸ் இல்லாமல் டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எல்லா ஒயர்ஸையும் சிசர் வச்சு கட் பண்ணிடலாம். இந்த ஒயரை கட் பண்ணி விட்டுட்டு இதை இப்படி நேராக டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப ரொம்ப அழகான ஒரு தாம்பூலம் கூட ரெடி ஆயிடுச்சு. இதோட ஒரு பெரிய கூடை எப்படி பின்னுறதுன்ட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரெண்டு புதுவிதமான குடைகள் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.